நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 ஏப்ரல் 29 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 ஆய்வறிக்கை. 30ஆம் தேதி அதாவது மே 1ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்ட மழை 30ஆம் தேதி எதிர்பார்த்துருந்தோம். இன்றைக்கு ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழை இருக்குன்னு எதிர்பார்த்துருந்தோம். அந்த மழை பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை தாண்டி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூருக்கும் கொடுமுடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் காவிரி கரையோரம் உருவாகியது. மேலும் திருச்செங்கோடுக்கும் ஈரோடுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு கனமழை உருவாகி நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட மேற்கு ஓரத்தில் ஒரு மைய குறிப்பிட்ட அதாவது திருச்செங்கோட்டுக்கும் பரமத்தி வேலூருக்கும் இடைப்பட்ட சில பகுதிகளை ஒதுக்கிவிட்டு பல பகுதிகளில் கனமழையாக மேற்கு ஓரத்தில் காவிரி கரையோரத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் பெய்ய தொடங்கி அது ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூர் மற்றும் கொடுமுடி பகுதியை நோக்கி அரச்சலூர் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் ஈரோடை நோக்கி கனமழை காற்றுடன் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவும் காற்றுடன் தான், காற்றுடன். பொதுவாக வெப்பம் அதிகரித்து வெற்றிடம் ஏற்பட்டுவிட்டால் மழைப்பொழிவு உருவானவுடன் அந்த இடத்தை நோக்கி செல்லக்கூடிய மழைப்பொழிவு வந்து காற்றுடன் தான் இருக்கும். ஏன்னா நிறைய வெற்றிடம், இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு காற்று மேலிருந்து இறங்கியதும் மழையாக இறங்கியதும் காற்றாக குளிர்ந்து காற்று வெற்றிடத்தை நோக்கி வேகமாக பயணிக்கும் நிரப்புவதற்கு. ஆக அதன் அடிப்படையில் ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரத்திற்கு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்று வலுவாக வீசும். அதற்கு பிறகு மழைப்பொழிவு வரும், சுழன்றடிக்கும் காற்று. பிறகு மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது வாடிப்பட்டி, அலங்காநல்லூர் மற்றும் மேலூர், கொட்டாம்பட்டி பகுதியில் மழை உருவாகி அந்த மழைப்பொழிவானது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் கொடைரோடு பகுதி மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி கொடைக்கானல் மலைப்பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசிக்கு தெற்கு புறம் ஒரு மழை உருவாகி இருக்கிறது. அது ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கயத்தாருக்கும் செங்கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது மானூர், கயத்தாறு, செங்கோட்டை இது இடைப்பட்ட பகுதியில் தென்காசி மாவட்டத்தில் உருவாகியிருக்கக்கூடிய மழை அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை நோக்கி நகரும். மேலும் ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்கனவே நல்ல மழை பொழிந்து வருகிறது. மதியம் 3 மணியிலிருந்து இடிமழையாக நாம் எதிர்பார்த்தது போல் கன்னியாகுமரியில் பேச்சுப்பாறை மற்றும் அந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் அகத்திய மலைப்பகுதி மற்றும் அப்படியே கேரளா எல்லையோர கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் கனமழை, குழித்துறை மார்த்தாண்டத்திற்கு மேற்கே கலியை கவலையெல்லாம். இன்றைக்கு மழைப்பொழிவு இதுதான். இன்னும் கொஞ்சம் ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக பெய்யும் என்று எது கூடுதல் பரப்பில் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதே போல் தென்காசி மாவட்டத்தில் சற்று கூடுதல் பரப்பில் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது பெய்வதை காட்டிலும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி. ஆனால் ஈரோடு மாவட்ட கிழக்கு மழை மேற்கு நோக்கி செல்லும் இப்பொழுது. பிறகு நின்று பெய்து செயலிழக்கும், பெருந்துறை வரைக்கும் போகலான்னு எதிர்பார்க்கிறேன். நாளை ஏப்ரல் 30 கேரள எல்லையோரத்தில் எதிர்பார்க்கப்பட்ட மழை நாளை, இன்றைக்கே முன்கூட்டியே வெப்பச்சலன மழை தொடங்கியிருக்கிற காரணத்தினால நாளையே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பரவலாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை மாவட்டத்தின் மேற்கு பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதியிலேருந்து அப்படியே சிறுமலை வரைக்கும் உள்ள அதாவது மேலூர் மற்றும் நத்தம் வரைக்கும் உள்ள பகுதி, அப்படியே பார்த்திங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, ஈரோடு மாவட்டத்தில் கண்டிப்பாக இன்று ஒதுக்கிய இடத்தில் நாளை பரவலாக மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் வடக்கு பகுதி அந்தியூர், எண்ணமங்கலம் பகுதியை இன்றைக்கு ஒதுக்கும், ஆனால் ஒதுக்கினாலும் மீண்டும் ஒரு முறை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இன்று இரவில். அதாவது இந்த மழை ஈரோடு வந்து அத்தாணி போன்ற பகுதிகளுக்கு மாலைக்கு மேல் முன்னிரவில் வர வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை செயலிழந்து போனால் நாளை கண்டிப்பாக கர்நாடக எல்லையோர பகுதிக்கும், நீலகிரி மாவட்ட பகுதிக்கும், மேட்டூர், குளத்தூர் பகுதிகளுக்கும், கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிக்கும் நாளை வாய்ப்புண்டு. 1ஆம் தேதி கண்டிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலம், நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திருச்சி 1ஆம் தேதியே வாய்ப்பு இருக்கிறது. திருச்சி மாவட்டத்தோட மேற்கு பகுதி மற்றும் திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், தேனி,
கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தோட மேற்கு எல்லை ஓரம் வரைக்கும். 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதியில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக திருப்பத்தூர் மாவட்ட நாற்றாம்பள்ளி மற்றும் ஏலகிரி மலைப்பகுதி, ஜோலார்பேட்டை மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா ஆம்பூர் வாணியம்பாடி பகுதி, இந்த பக்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தோட செங்கம் பகுதிக்கு 3ஆம் தேதி, 4ஆம் தேதியில் மழை வாய்ப்பு தருகிறது. அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி மற்றும் தருமபுரி மாவட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டம் இடைப்பட்ட பகுதி, கல்வராயன் மலைப்பகுதி, பாப்பிரெட்டிப்பட்டி பகுதி உட்பட, அரூர் பகுதி உட்பட 3ஆம் தேதி, 4ஆம் தேதிக்கு மழை வாய்ப்பு உறுதியாக தருகிறது. பிறகு அப்படியே பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் சேலம் மாவட்டத்தின் தம்மம்பட்டி பகுதி, கொல்லிமலை பகுதியெல்லாம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி வாய்ப்பில் கண்டிப்பாக 3ஆம் தேதியிலிருந்தே வாய்ப்பு உண்டு. 2ஆம் தேதியே வாய்ப்பு இருக்குது, 3ஆம் தேதி கூடுதல் வாய்ப்பு, 4ஆம் தேதி உறுதி. கொல்லிமலை பகுதி எல்லாமே, அப்படியே பெரம்பலூர் மாவட்ட பகுதி, பச்சைமலை பகுதியெல்லாம், திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, அதேபோல் திருவெரும்பூர் பகுதி, தஞ்சாவூர் மாவட்ட எல்லைப்பகுதி, அதேபோது திருச்சி மாவட்டம் அன்பில் மற்றும் திருக்காட்டுப்பள்ளி புண்டி மாதா கோவில் பகுதி மற்றும் அப்படியே தஞ்சாவூர் மாநகரம் வரைக்கும், அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை மற்றும் அப்படியே ஒரத்தநாடு வரைக்கும் உள்ள பகுதியெல்லாம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி வாய்ப்பு உண்டு உறுதியாக. அதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதிக்கும் 3ஆம் தேதியிலிருந்து வாய்ப்பு உண்டு, 4ஆம் தேதி கண்டிப்பாக உண்டு. இது 4ஆம் தேதி உள்ள இந்த வெப்பச்சலன மழை. 4ஆம் தேதி வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. 5ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 6ஆம் தேதி உருவாகி, 7ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி, 8ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி, மே 8ல், 9ஆம் தேதி புயலாகி, 10, 11 தேதிகளில் அது ஆந்திர மாநிலம் மற்றும் ஒடிசா அல்லது மேற்கு வங்கம், வங்கதேசத்துக்கு போகிறது கொஞ்சம் சந்தேகம், ஆந்திர மாநிலம் மற்றும் ஒடிசா இதற்கிடைப்பட்ட பகுதிகளில் அதிக வாய்ப்பு. ஆந்திர மாநிலத்தின் மத்திய பகுதியிலிருந்து மச்சூலிப்பட்டினத்திலேருந்து கொல்கத்தா இடைப்பட்ட பகுதிக்கிடையில் ஏதேனும் ஒரு இடத்துல மே 10, 11 தேதிகளில் அதிகபட்சமாக 12ஆம் தேதிக்குள் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வழியாக கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தான், புயல் மழை கிடையாது, புயல் இங்கே வராது. இந்த புயல் காரணமாக காற்று, அரபிக்கடல் காற்று தமிழகம் ஊடாக வரும். தமிழகத்தில் உயரக்கூடிய வெப்பநிலை காரணமாக மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று, கடற்காற்று குளிர்வித்து வெப்பச்சலன மழையை தமிழகத்தில் கொடுக்கும். அதாவது பகல் நேரத்தில் கன்னியாகுமரியை சுற்றி கொண்டு செல்லும் காற்று, அது பகல் நேரம்னு சொல்வதை விட காலை நேரத்தில், முற்பகல் நேரத்தில் கன்னியாகுமரியை சுற்றி கொண்டு செல்லும் காற்று தமிழகத்தில் தரைப்பகுதியில் உயரக்கூடிய வெப்பநிலை காரணமாக கன்னியாகுமரி சுற்றி கொண்டு செல்லக்கூடிய காற்று ஆரல்வாய் மொழி கணவாய், ஆரியங்காவு கணவாய் மற்றும் பாலக்காட்டு கணவாய் மற்றும் மைசூர் பகுதிகள் வழியாக தமிழகத்தின் ஊடாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதனால் பிற்பகலில் வெப்பச்சலன இடிமழை 4ஆம் தேதிக்கு மேல், 5ஆம் தேதியிலிருந்து மேலும் 6, 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழையின் அளவு, பரப்பு கூடுதலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நாம் காலை அறிக்கையிலே அறிவித்திருக்கிறோம், இப்போ வரைக்கும் அதே நிலைமை தான் தெரிகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோட இணைந்திருங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை பொழிவு நாளையிலிருந்து உறுதி. நாளைய மறுதினம் சற்று உள்ளே வந்து வெப்பச்சலன இடிமழை தான் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி வந்து கொஞ்ச நேரம் பெய்துவிட்டு போகிற மழை, தாழ்வு நிலை மழை அல்ல. வெப்பம் தணிந்ததும் மழை நின்றுவிடும், அப்படிப்பட்ட மழை, ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழை. இந்த மழை 4ஆம் தேதி வரைக்கும் திருச்சி வரைக்கும் முன்னேறும். டெல்டாவுக்கும் வரலாம் 4ஆம் தேதி வாக்கில். கிழக்கு கடலோரம் தூத்துக்குடி இந்த பகுதிக்கெல்லாம் வர்றதுன்னா 4ஆம் தேதிக்கு மேல் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புயல் காரணமாக மேற்கு காற்றை ஈர்த்து கிழக்கு கடலோரம் வரைக்கும் அந்த வெப்பச்சலன மழையை கொண்டு வரும். மேற்கு காற்று கிழக்கு கடலோரம் வரைக்கும் வந்து வெப்பச்சலன மழையை கொடுக்கும் வகையில் மேற்கு காற்றோட வேகம் கூடி வெப்பச்சலன மழையை கிழக்கு கடலோரம், வங்கக்கடலோரம் வரைக்கும் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. இதனால் 4ஆம் தேதிக்கு மேல் அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கடலூர், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரத்திற்கும் வாய்ப்பு தருகிறது. ஆக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் நாட்கள் நெருங்க நெருங்க வடக்கே போக போகத்தான் அதனுடைய டைரக்ஷன் தென்மேற்கிலிருந்து வடகிழக்காக காற்று போகும். ஆக சென்னையை பொறுத்த வரைக்கும் 6, 7, 8, 9 தேதிகளில் மழை இருக்கும். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதிக்கு மேல் வாய்ப்புண்டு. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதியிலிருந்து வாய்ப்புண்டு. கண்டிப்பாக 6, 7, 8 தேதிகளில் தமிழகத்தில் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். 9, 10 தேதிகளில் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை பொழிவு பரவலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொழியக்கூடிய மழை எதுவும் காற்றழுத்த தாழ்வுநிலை மழை கிடையாது. வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வானது புயலானது மேற்கு காற்றை, அதாவது உருவாகக்கூடிய வெப்பச்சலன இடிமழையை மேற்கிலிருந்து கிழக்கு கடலோரம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அமைப்பாக அமையும். தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். வானிலையில் தொடர்ந்து இணைந்திருக்கணும், இதுவே இறுதி அறிக்கை கிடையாது. தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யணும். இதுவரை வெயில் தானே, மழை இல்லை என்று நம்பியிருப்பவர்களுக்கும் தெரியும், விவசாயிகள் எல்லாமே மழை தூறல் விழுந்த பிறகுதான் வருவார்கள். ஆகவே இவர்களுடைய குணமே அதுதான், மழை தூறல் விழுந்த பிறகு என்ன மழை பெய்கிறது என்று வருவார்கள். அது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவரவர்களுக்கு ஒவ்வொரு நாளில் நடக்கும். அது 9ஆம் தேதி கூட சில இடத்துல நடக்கும், 7ஆம் தேதி நடக்கும். அப்பப்போ வந்து கேட்பாங்க. தயவுசெய்து அறியாதவர்களுக்கும் இதை அறிவித்து தொடர்ந்து வானிலை அறிக்கையில் உற்று நோக்கி திட்டமிட்ட வேளாண்மையை செய்ய திட்டமிட்டுக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.